நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி. தினந்தோறும் நுட்பமான செய்தியைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அதில் என்ன என்று கேட்கின்றவர்களுக்காக இந்த தகவல். இது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒன்றை ஒன்று விஞ்சும் பொழுது இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பிராமணர் ஒரு காலனியிலே குடியிருக்கிறார். காலனி என்று வரும்பொழுது பலதரப்பட்ட மக்கள், பொருளாதார நிலையிலையும் சரி, ஜாதிகளிலும் சரி, மதங்களிலும் சரி, பலவிதமானவர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் கச்சகச்சா என்று ஒரே கூட்டமாக, ஆர்ப்பாட்டமாக, சப்தமாக அவர் குடியிருக்கக்கூடிய சூழல். அந்த சூழ்நிலையில் திடீர்னு தப்பான சில போக்குகள், அதாவது அக்கம்பக்கத்தில் ஒருவருக்கு ஒருவர் கருத்து பேதம் ஏற்பட்டு சண்டை வந்து விடுகிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ அப்படி பேசியிருக்க கூடாது, நீ என்னை மதிக்கலை, உனக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம். மொத்தத்தில் அந்த காலனிக்குள் வசிக்கின்றவர்கள் நவகிரகங்களைப் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாதபடி ஆகிவிடுகிறார்கள். யாருக்கும் யாருமே நண்பர் இல்லை, எல்லோரும் முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு அநேக காலனிகள், அநேக அபார்ட்மெண்ட்டுகள், அநேக தெருக்கள் இப்படிதான் இருக்கிறது. நமக்கு நம் எதிர் வீட்டுக்காரர் குற்றவாளி, அவருக்கு நாம் குற்றவாளி. சில இடங்களில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கலாம், சில இடங்களில் தான், பல இடங்களில் மெஜாரிட்டி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய அந்த நான் என்கின்ற அந்த தன்மை, அகந்தை. அடுத்தது மிகச்சிறிய விஷயத்தை கூட பெரிதாக்கி விடுகின்ற ஒரு தன்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒப்பிட்டு பார்ப்பது. அதாவது ஒருத்தர் கார் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால், உடனே தன்னோடு அதை பொருத்தி பார்த்து நம்மால் அதை வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் தாழ்வு மனப்பன்மைக்கு உள்ளாகி, உலகத்தில் இல்லாத கார் இவர் தான் வாங்கிட்டாராக்கும், இதை விட பெரிய காரை நான் வாங்குவேன் என்று நமக்குள்ளே ஒரு புகைச்சலை நாமே ஏற்படுத்தி கொள்வது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய சிந்திக்கின்ற முறை, நம்முடைய அகங்காரம், நம்முடைய பொறுமையின்மை, இதெல்லாம் தான் பிரச்சனைகளுக்கு காரணம். இந்த பிராமணரும் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு நடுவிலே பெரியவரை தரிசனம் செய்கிறார். பெரியவர் வந்து சௌக்கியமாக இருக்கியா என்று கேட்கும் பொழுது, எங்கே பெரியவா சௌக்கியம், முதல்ல நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் எனக்கு நிம்மதி என்கிறார். என்னப்பா அப்படி அழுத்துக்கிற, உன் வீட்டில் அப்படி என்ன குறை என்று கேட்கும் பொழுது சொல்கிறார், வீட்டுக்குள்ள ஒரு குறையும் இல்லை, வீட்டுக்கு வெளியில் தான் குறை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள், எல்லோரும் எல்லோரையும் தவறாகவே புரிந்து கொள்ளுகிறார்கள், நிம்மதியே இல்லை. எப்பொழுது பெரிய சண்டை வந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. அன்பாக, பாசமாக, தோள்மேல் கை போட்டு கொண்டு பேசுவதெல்லாம் சாத்தியமே இல்லையோ என்கின்ற அளவிற்கு நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ சந்தியாவந்தனம் செய்கிறாயா என்று கேட்டார். ஒரு பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் அது ஒன்று. எப்படி இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழ வேண்டுமோ அதுபோல பிராமணர்கள் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். காலை சூரிய உதயத்தின் பொழுது, மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது, மாலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது, இப்படி சூரியனை மையமாக வைத்து இந்த 3 பொழுதுகளிலே சந்தியாவந்தனம். சந்தி என்று சொன்னால் சூரியன் சந்திக்கின்ற என்கின்ற பொருள். அந்த வேளையில் செய்யப்படுகின்ற வந்தனம் சந்தியா வந்தனம். இப்படி கேட்ட உடனே இவர் சொல்றார், அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, எங்க சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அப்படிங்கிறார். பெரியவர் சொல்றார், தினந்தோறும் 3 வேளை இல்லைனாலும் பரவாயில்ல, 2 வேளையாவது பண்ண, அட 2 வேளை இல்லை, 1 வேளையாவது சந்தியாவந்தனம் பண்ற. நீ மட்டும் அல்ல, அங்க
யாரெல்லாம் இருக்கிறார்களோ பிராமணர்கள், அவர்கள் அவ்வளவு பேரும் சந்தியாவந்தனம், குறிப்பாக சந்தியாவந்தனத்தின் பொழுது காயத்ரி உபாசனை ரொம்ப முக்கியம். காயத்ரி ஜபம், இந்த ஜபத்தை செய், அப்புறமா என்ன நடக்கிறதுன்னு பார் என்கிறார். பெரியவர் சொல்லிவிட்டார், செய்யறேன்னு சொல்லியாச்சு. குரு கிட்ட வாக்கு கொடுத்த பிறகு நடக்கணும், நடக்கலைன்னா அதுவே பெரிய பாவம். அதற்கு பிறகு இவர் வந்து தினந்தோறும் 3 வேளை செய்தார். ஒரு அதிசயம் போல 15 நாளிலேயே மிகப்பெரிய மாற்றம். அதற்கு பிறகு ஒரு 6 மாத காலத்தில் அந்த கசகசப்பு நீங்கிவிட்டது. அவரை பொறுத்த மட்டில் எல்லோரும் அவர்கிட்ட அன்பா பேசுவது, அதை தொட்டு அவர் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் நீக்கி பழையபடி ஒரு ஒற்றுமை, பழையபடி ஒரு சந்தோஷம் எல்லாம் வந்துவிட்டது. அடுத்து பெரியவரை சந்திக்கும் பொழுது பெரியவர் கேட்காமலே இவர் சொல்லுகிறார், நீங்கள் சொன்னது போல் சந்தியாவந்தனம் செய்து காயத்ரி ஜபித்தேன், இப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எங்களுடைய காலனியிலே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், காயத்ரியை பற்றி என்ன தெரியும் உனக்கு? காயத்ரி ஒரு அஸ்திரம், அஸ்திரம்னு சொன்னா பாணம். பாணம் என்ன? எதிரிகளை தாக்கும். இது சஸ்திரம், இது மந்திரத்தால் ஆன அஸ்திரம். இதை நாம் பாராயணம் செய்யும் பொழுது நம்மில் இருந்து வெளியேறுகின்ற அருள் கதிர்கள் இருக்கிறதே, அது பகைமையை அழித்து துரத்துகிறது, பொறாமையை அழித்து துரத்துகிறது, அன்பை வளர்க்கிறது, கருணையை வளர்க்கிறது. நான் என்னும் அகந்தை நமக்குள்ளே இருந்தா அதை போக்கிவிடுகிறது. நம்மை பற்றி தவறாக யாராவது கருத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கருத்தை மாற்றுகிறது. இது சஸ்திரம், இது போய், இது பரவி, இது வேலை செய்கிறது. ஒரு காலனிக்குள்ளேயே எப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டுக்குள்ளே அவ்வளவு பேரும் இந்த காயத்ரி உபாசனை செய்தால் அந்த நாடு எத்தனை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு அமைதியோடு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று எண்ணிப்பார். அதற்காகத்தான் பிராமணர்கள் பிராமணர்களாக இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னது. ஒரு போலீஸ்காரர் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறலாமா? ஒரு வழக்கறிஞர் கருப்பு போட்டுக்கொண்டு போய் அவர் அந்த கடமையிலிருந்து தவறலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விதிக்கப்பட்ட செயலை செய்யாமல் போகும் பொழுது இப்படி எல்லாம் ஆகிவிடுகிறது. உன் கடமையிலிருந்து விலகாதே, ஒழுங்காக முறையாக இதை செய் அப்படின்னு பெரியவர் சொல்ல, அவரும் அதை செய்ய போக அதன் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான செய்தி நமக்கு. சந்தியாவந்தனம் என்கின்ற சந்தியாவந்தனமும் சரி, காயத்ரி மந்திரமும் சரி, நமக்கு மட்டும் அல்ல நம்முடைய சூழலிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.